எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணாங்க. யாரை செலக்ட் பண்றதுனே எனக்கு தெரியல. இட் வாஸ் லைக் வெரி டஃப் சாய்ஸ் ஃபார் us. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மார்க் போட்டிருக்கேன். சோ லெட்ஸ் see. ஓகே. டஃப்னு சொல்ல முடியாது பிகாஸ் நிறைய பேர் டிஃபரண்ட் டிஃபரண்டான ஒரு இது கொடுத்திருந்தாங்க. ஓகே மேடம், நீங்க மார்க் போட்டது இருக்கட்டும், உங்களுக்கு மார்க் எவ்வளவு போட்டிருக்காங்கன்றத நான் கடைசியா கேட் சொல்றேன். போடணும் பட்டம் சொல்லிடணும்னே நான் சொன்னா இல்லையா? அவ்வளவுதானா மேடம், முடிஞ்சா மேடம்? வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல மேடம், இது பார்த்தா எதிர்பார்த்துருவா மேடம். எதிரில் இருக்கும் போதே பார்க்க முடியல, இதுலன்னா எதிர்பார்க்கறது. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அடுத்ததா வந்து தேங்க்யூ சோ மச் ரெண்டு பேரும் கலாய்ச்சதுக்கு. தேங்க்யூ மேம். மேடம் யூ வெரி பியூட்டிஃபுல் மேடம். தேங்க்யூ மேடம். இத விட அத கலாய்ச்சே. ஓகே பை. ஓகே தலைவா, எந்த மாதிரி கலாய்ச்சா நீங்க ஏத்துப்பீங்க சிரிப்பீங்க அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே பெர்ஃபெக்டா நான் பண்ணிடுவேன். நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். சரியா, தேங்க்யூ. குடிச்சிட்டு வாங்க. அப்படி எனக்கு டீ எடுத்து வாங்கண்ணா. மேடம், அதாவது ஆக்சுவலா இப்போ எல்லாரோட வாக்கியம் பார்த்தாச்சு, நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிட்டீங்க, உங்களோட வாக்க பார்க்கணுன்றது எங்களோட. வாங்க வரலாம், வரலாம், வா வரலாம், வா, வரேன் வரேன். மியூசிக் ப்ளீஸ். அங்க இருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இல்ல, அங்க வந்ததுக்கு அப்புறம் நடப்பீங்களா? பாக்கல, ஏதோ என்னால முடிச்சது ட்ரை பண்றேன். ஆக்சுவலி தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் வாக். நீங்கள் ஃபேஷன் ஷோவில் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும், பியூட்டி பேஜன்ஸில் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். சின்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி எ காம்படிஷன், ஸோ இதில் எப்படி நடந்திருக்கலாம் பெஸ்ட்டான்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை, பொதுவாகவே பொண்ணுங்க நடந்தால் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆடுங்க, நடங்க. என்ன மேடம், டென்னிஸ் விளையாடுற மாதிரி வந்துக்கிறீங்க? காஸ்டியூம் பாருங்கள். ஆ, மியூசிக் போடுங்க. அங்கே பாருங்க கூட்டத்தில் முதல்ல லைட் ஆன் பண்ணுங்க, அப்புறம் மியூசிக் போடலான்றான் அவன்ட்ட. அனுப்பணும் பாத்தீங்களா? இல்லடா, லிப்ஸ்டிக் அழிஞ்சிருக்கும், ஓரம்பு போய் போட்டு வரும்.